பொதுக்காலம் பதிமூன்றாம் வார வியாழக்கிழமை முதல் வாசகம் என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பத்திலிருந்து பதினேழு முடிய அந்நாட்களில் பெத்தேலின் குருவாகிய அமைச்சியா என்பவர் இஸ்ரேல் அரசன் எரோபாவோமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான் இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோசு உனக்கு எதிராக சதி செய்கிறான் அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை ஏனெனில் எரோப்பாவாமாம் வாளால் மடிவான் அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாகி கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகிறான் பின்பு அமாச்சியா ஆமோஸை பார்த்து காட்சி காண்பவனை இங்கிருந்து போய்விடு யூதேவின் நாட்டுக்கு ஓடிவிடு அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக் கொள் பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே ஏனெனில் இது அரசின் புனித இடம் அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னார் ஆமோசு அதற்கு மறுமொழியாக அமாச்சாவை பார்த்து கூறினார் நான் இறைவாக்கினன் இல்லை இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை நான் ஆடு மாடு மேய்ப்பவன் காட்டு அத்திமரத் தோட்டக்காரன் ஆடுகள் ஓட்டி கொண்ட போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார் எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கீழ் இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்லுகிறாய் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் உன் மனைவி நகரில் விலைமகளாயிருப்பால் உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர் உன் நிலப்பலம் பங்கு போட்டு கொள்ளப்படும் நீயோ புனிதமற்ற நாட்டினேயே மாண்டு போவாய் இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாய் கொண்டு போகப்படும் இது ஆண்டவரின் அறிவாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மக்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தனர் மத்தேவு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு படகேறி மறுக்கரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார் அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டணில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையைக் கண்டு முடக்குவாதமுற்றவரிடம் மகனை துணிவோடு இரு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் அப்பொழுது மறைநூல் அறிஞர்களுள் சிலர் இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டனர் அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயதென சிந்திப்பது ஏன் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து நட என்பதா எது எனிது மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கிக் கொண்டு வீட்டுக்கு போய் என்றார் அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார் இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர் தகிய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு